வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு 6th சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட் லெசனில் ஏற்கனவே நம்ம நீளத்தின் அழகு, நிறையின் அழகு, காலத்தின் அழகெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதல். எந்த ஒரு அளவீடாக இருந்தாலும் மிக மிக துல்லியமாக அளவிடணும். அதுதான் வந்து அறிவியலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். துல்லியம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக மைனூட்டாக அளவிடணும். இப்போ ஒரு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். எப்போவுமே நம்ம அளக்கும்போது என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். குண்டூசி அளக்குறாங்க, நம்மக்கிட்ட குண்டூசி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மெழுகுவத்தை எடுத்து அளக்க போகிறோம். இப்போ குண்டூசியோடைய தலைப்பகுதியை வந்து அளவுகோலோட ஜீரோவிலிருந்து அளக்கிற மாதிரி வைக்கணும். எப்போவுமே ஸ்கேலை வந்து எங்கிருந்து அளக்க ஆரம்பிக்கணும், ஜீரோவிலிருந்து தான் அளக்க ஆரம்பிக்கணும். இந்த ஜீரோ அப்படிங்கிறது சுழி, அந்த சுழியிலிருந்து தான் இந்த மெழுகுவத்தியினுடைய அளவை அளக்க ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி வருது, 4.4 வரைக்கும் வருதா உங்களுக்கு? அந்த பெரிய கோடு 4.5 ஒரு கோடு வந்து என்ன ஆயிருக்குது, வரல. இப்போ 4.4 வரைக்கும் தான் இருக்குது, 4.4 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் துல்லியமான அளவீடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே வந்திருக்கா? ஓகேவா? தெரியுதா? அந்த பெரிய புள்ளி, பெரிய புள்ளிக்கிட்ட பெரிய கோட்டுக்கிட்டேயே வரல இல்லையா, ஒரு கோடு முன்னால் தான் இருக்குது, 4.4 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் மிக மிக துல்லியமான அளவீடு. நீங்கள் 4.5 போட்டிங்கன்னா அது தப்பு தான். ஓகேவா? சரியா? சரி, அடுத்தது பாருங்கள், முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். எத்தனை முழுமையான சென்டிமீட்டர் இதில் பார்த்தோம், 4.4 சென்டிமீட்டர். 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னா முழுமையான சென்டிமீட்டர் எத்தனை, 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது முழுமையான அளவுகளின் எண்ணிக்கை. சரியா? மிச்சம் எத்தனை, 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர். அதை தான் என்ன சேர்த்து எழுதும்போது என்ன எழுதணும், 4.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். எப்போவுமே என்ன பண்ணணும், சுழியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். சுழி அப்படிங்கிறது ஜீரோ. சுழினா என்னது, ஜீரோ. சரியா? சுழியிலிருந்து அளவிட ஆரம்பிக்க வேண்டும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இடமாறு தோற்றப்பிழை. இடமாறு தோற்றப்பிழைனா, இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் அளக்குறீங்க, மேலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பையன் பார்க்குற மாதிரி மேல் பகுதியிலிருந்து பார்க்குறீங்க, இந்த பையன் பார்க்குற மாதிரி இடது, இந்த பையன் என்ன பண்ணுறான், வலது பக்கம் ஏங்குற பையன் வந்து ஒரு வலது பக்கத்துலேருந்து பார்க்குறான், இந்த பையன் வந்து ஒரு இடது பக்கத்துலேருந்து பார்க்குறான், இந்த பொண்ணு தான் நேராக இருந்து பார்க்குறான் இல்லையா? அப்போ யார் பார்க்கறது, யாருடைய அளவீடு சரி, இந்த கேர்ள் பார்க்குறது தானே சரி. இந்த ஏவும் சியும், இந்த ரெண்டு பாய்ஸ் பார்க்குறது என்னது, தவறு. புரியுதா? அதுதான் இடமாறு தோற்றப்பிழை அப்படிங்கிறது. ஒரு பொருளினுடைய தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படும் மாற்றத்தை என்ன சொல்கிறோம், தோற்றப்பிழை அப்படிங்கிறோம். இப்போ ஏ அப்படிங்கிற பாய் பார்க்குறதும் சி அப்படிங்கிற பாய் பார்க்குறதும் எப்படி பார்க்குறாங்க, சாய்வு நிலையிலிருந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த ஏ சி இந்த இரு பசங்க பார்க்குறது ரெண்டுமே என்னது, தவறான அளவீடு முறை. அதாவது இந்த கேர்ள் பார்க்குறதா செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் என்ன பண்ணலாம், இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். இந்த கேர்ள் பார்க்குறதான் கரெக்ட், இந்த பாய்ஸ் ரெண்டு பேரும் பார்க்குறதும் தவறு. ஓகேவா? சரி, அடுத்தது உங்களுடைய கண்ணின் நிலை பியில் உள்ளவாறு அளவிட வேண்டும். ஏ மற்றும் சியிலிருந்து அளவிடக்கூடிய அளவுகள் வந்து என்ன ஆகும், மாறுபடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இதுதான் இடமாறு தோற்றப்பிழை அப்படிங்கிறது. இப்போ அளவீடுகளை துல்லியமாக அளவிடுதலும் இடமாறு தோற்றப்பிழையும் நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைகன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஸ்கேலை வச்சுக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணும், ஜீரோலிருந்து தான் ஆரம்பிக்கணும்.
எப்பவுமே என்ன பண்ணணும், ஜீரோல இருந்து அந்த சுழியிலிருந்து தான் ஆரம்பிச்சு அஞ்சு வரைக்கும் போட்டு கோடு போடணும். கொஞ்சம் பிடிச்சிக்குமா, கொஞ்சம் இதே ஸ்கேல பிடிமா, ஸ்கேல் கொஞ்சம் பிடி ஹெல்ப் பண்ணுமா. ஜீரோல இருந்து பிடிச்சி அஞ்சு வரைக்கும் நம்ம வைக்கிறோம். இதுதான் என்னது, சரி இப்போ என்னது, இதுதான் என்னது சரியான அளவீடு. ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்தோம்னா அதுதான் சரியான அளவீடு, தான் அஞ்சு சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோட்டு துண்டு வரைக்க அப்படின்னு சொன்னால் ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நீங்கள் வரையணும். அதுவே வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒன்று அப்படிங்கிற நம்பர்லேருந்து அளவு எடுக்கக்கூடாது, இது வந்து தப்பு, புரியுதா? எப்பவுமே என்ன பண்ணணும், ஜீரோலேருந்து தான் எடுக்கணும். புரிஞ்சுதா குழந்தைகளே? சரி இங்கே பாருங்க, ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் ஒன்று, ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ரெண்டு, மூணு நாலு அஞ்சு அப்படி தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் எத்தனை சின்ன கோடுகள் இருக்கும், பத்து சின்ன கோடு இருக்கும் இல்லையா? இப்போ பத்து மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் புரியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? ஒரு சென்டிமீட்டர் சமம் பத்து மில்லிமீட்டர். அப்போ எத்தனை, ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் எத்தனை சின்ன கோடுகள் இருக்கும், பத்து கோடுகள் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அப்போ பத்து மில்லிமீட்டர், பத்து சிறிய கோடுகள் இருக்கும், அதுதான் பத்து மில்லிமீட்டர். புரிஞ்சுதா? சரி நீங்கள் இப்போ அஞ்சு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு நான் வரைஞ்சிருக்கேனா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு பத்து புள்ளி நாலு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைந்து ஹோம்ஒர்க் அனுப்புங்க. ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.